ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கருணைக்கிழங்கு மசியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இதுக்காக நான் ஒரு அஞ்சாறு பிடிக்கருணை எடுத்திருக்கேன். இதை நல்ல மண் போக கழுவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ப்ரெஷர் குக் பண்ண போகிறோங்க. ஒரு ரெண்டு விசில் வேக வச்சுக்கோங்க, அதாவது கிழங்கு நல்ல மசியணும் அந்தளவுக்கு நம்ம வேக வச்சுக்கணும். உங்களுக்கு மூணு விசில் தேவைப்பட்டால் மூணு விசில் கூட வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணுங்க, அதை அரைச்சிடலாம். தேங்காவோட ஒரு ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். இதில் வந்து மிளகாத்தூள் எதுவும் சேர்க்கலை, ஏன்னா நம்ம தாளிக்கையில் தான் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துப்போம். அதனால் இதில் சேர்க்காம தான் நம்ம அரைச்சிக்கணும். இதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருவோம். இப்போ கிழங்கு நல்லா வெந்துட்டு தோலை எடுத்துருவோம். நல்லா ஆற வச்சு தோலெல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த கருணைக்கிழங்கு மசியலுக்கு புளி தேவைப்படுங்க. நல்ல ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை கட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தோலெல்லாம் எடுத்துட்டு கிழங்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்ல ஒரு கனமான கரண்டியை வச்சு நீங்கள் மசிச்சு விட்டுக்கோங்க. இதை மிக்சியில் போட்டு அரைக்கணும் இல்லைங்க, கையால் மசிச்சு விட்டாலே போதும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம கட்டியாக கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி, அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையுமே கருணைக்கிழங்கோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நம்ம அடுப்பில் போட்டு கூட மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அடுப்பில் வச்ச பிறகு மிக்ஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மசியல் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், செய்முறையும் உங்களுக்கு சுலபமாக இருக்கும். இதோட நல்ல ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை தாளிக்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்தாப்பில் காஞ்ச மிளகாய், கடுகுளுந்த பருப்பு, நல்லெண்ணெய் இதோடு நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கருணைக்கிழங்கு மசியலையும் எடுத்து வச்சுக்கலாம். அந்த மிக்ஸையும் எடுத்து வச்சுக்கலாம். நல்ல கனமான பேனாக எடுத்துக்கோங்க. நல்ல நல்லெண்ணெய் விட்டு கடுகுளுந்த பருப்பு, கருவேப்பிலை, மிளகாத்தூள் போட்டு தாளிச்சிடலாம். இதோடு நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கருணைக்கிழங்கு, அதை சேர்த்துடலாம். நம்ம தேங்காய் அரைக்கையிலேயே அதில் வந்து பெருங்காயத்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். அதனால் இப்போ நம்ம பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் எதுவும் சேர்க்க வேண்டாம், அந்த கரைசல் அப்படியே இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்ல மிதமான தீயில் அப்படியே குக் பண்ண விட்டுடலாங்க. நல்லா இது வெந்து சுருண்டு வந்துடும். இப்போ நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் வத்தல் கிள்ளி போட்டுக்கலாம். நம்ம இதை மிதமான தீயில் அப்படியே போட்டு வைங்க. இந்த அளவு கட்டியான பிறகு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஓரத்தில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து வதக்கையில் ஒன்று போல் சுருண்டு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சிடலாம். இது கருணைக்கிழங்கு சீசனுங்கிறதுனால நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல கருணைக்கிழங்கு வயிறு புண்ணெல்லாம் ஆற்றக்கூடியதுங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.